ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். டெஸ்கில் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோவிட் டைமில் ஒரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா, கோவிட்ல ஆகிற டெத்தை விட அந்த அடித்தர மக்கள் இருக்காங்க இல்லையா, சாப்பாடு இல்லாமல் வறுமையில் வந்துட்டு பசியில் சாகிறவங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா, நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக பண்ணதான் இந்த 1000 ஃபுட் பேக்கெட்ஸ். ஸோ இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தானே ஒழிஞ்சு, மற்றபடி எந்த பர்பஸ்க்காகவும் இந்த வீடியோ கிடையாது. ஸோ நான் எசென்ஷியல் திங்ஸ் வீட்டுக்கு லாக்டவுன் டைமில் வாங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்பப்போ ஒரு 10 பேருக்கோ 12 பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஸோ பட் இந்த தாட் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமான ஃபியர் இருந்தது, வெளியவே போகலை, இன்கேஸ் வந்து நம்ம கோவிட் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்க ஒரு பெரிய டவுட் இருந்தது. என்னோட ரைடர் ஃப்ரெண்டு நரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி 30 பேர் 40 பேர் அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்த டெமோக்ராட்டிக் லா ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த லா ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் தான் நடத்திட்டு வராங்க, நிறைய யங் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரு நம்ம ரைடர் நரேஷ் கூட ஜாயின் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 300 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அதை பார்த்து நிறைய பேர் ஃபண்டு டொனேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவரோட அந்த டே 1 வீடியோ பார்த்துட்டு தான் ஓகே நாமளும் பண்ணலாம், கொஞ்சம் சேஃப்டியாக க்ளவுஸு மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த 10 பேருக்கு வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறத பண்ணேன். ஸோ இதே டேஸ் போக போக என்னாச்சு அப்படின்னாக்கா, நாமே ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இதே மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கு டீம் கிடையாது டெமோக்ராட்டிக் லா மூலியமாக, நரேஷ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் பக்கம் ஒரு பெரிய டீம் ஆயிட்டாங்க. ஸோ அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி 300 ஃபுட் பேக்கெட்ஸ்னால் 2 காரில் எடுத்துகிட்டு 2 டைரக்ஷனில் போய் தேவைப்படுற மக்களுக்கு இன்டீரியர் ஸ்லம் ஏரியா அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சாப்பாடு ரொம்ப தேவை இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மக்கள் சொன்னது, நைட்டு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, மதியம் நிறைய பேர் கொடுக்குறாங்க, அது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா, மார்னிங் அண்ட் நைட் வந்து 2 வேளையுமே வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பாடு வந்துட்டு 200-300 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. மே லாஸ்ட் வீக்கில் ஒரு குட்டி போஸ்டர் டிசைன் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறேன் ஃபுட் நீடுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணும்போது 1 வீக்கில் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கலெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா June 1st வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் பெண்டிங் இருந்ததுனால நம்மளது பண்ண முடியல. ஸோ June 1st அப்புறமா 2nd ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம கான்ட்ரிபியூஷன் எல்லாமே ரியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு 1000 பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணணும்னு தோணுது, அங்கே நேரில் போய் மக்களோட மக்களாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மக்களை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது எல்லாமே எனக்கு அந்த ரைடர் நரேஷை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆணுச்சு. ஸோ நான் பண்ணுறதை பார்த்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் ஸ்டில் அதை எப்படி பண்ணணும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்லாம் தெரியல, அதுதான் பிரச்சனை. ஆஸ் வெல் எனக்கு அந்த மாதிரி 10 பேர் பெரிய டீமெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நரேஷோட சேர்ந்து நான் செஞ்சதுனால ரைட் பீப்புளுக்கு ஃபுட்டு போய் சேர்ந்தது. எல்லா வீடியோவுமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்தையாவது ரிக்வஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு பீப்புள் வந்து ஃபுட் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்க எதர் நீங்களே இறங்கி செய்யலாம். நீங்கள் ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை எப்போயாவது ஒருத்தருக்கு ஒரு பேக்கெட் வாங்கி கொடுங்க, அதுவே வந்து பெரிய விஷயம் தான், தப்பு கிடையாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஊர் சுற்றி வீக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு இப்போ மெம்பர்ஷிப் எழுதிப்படிச்சு யூடியூப்பில். ஸோ அவர் கிவ் ஃபுட் ஃபார் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ₹29 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சேனலில் அந்த மெம்பர்ஷிப் மூலிமா வர பைசா ஃபுல்லாகவுமே வந்துட்டு இல்லாத மக்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும்தான் போகும்போது, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸு நிறையா பேர் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் இல்லை, இந்த மாதிரி ரைடர் நிறைய சொன்னேன் இல்லையா, அவர் மூலிமா பணம் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ தேவைப்படுற மக்களுக்கு அதையும் நல்லபடியாக வந்துட்டு அந்த சாப்பாடு வந்து போய் சேர்ந்துடும். 22 டேஸ் இந்த சர்வீஸ் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் 2 லட்சம் ரூபா பக்கம் பணம் கலெக்ட் ஆனிச்சு. அண்ட் 6000+ ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அந்த ஃபுட் ரிஷிப் முடியும் போது நரேஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் என்னோட கான்ட்ரிபியூஷனில் எங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லி அகைன் இன்னொரு 100 பேக்கெட்ஸ். ஸோ அதான் டோட்டலாக வந்துட்டு 1000 பேக்கெட்ஸ் வந்தது. நரேஷ் டீம் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பீச்லேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு இது எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுதோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நீடி பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோமோ, ஃபுட்டுமே வந்துட்டு ஹோட்டலெல்லாம் பெருசாக ஆர்டர் பண்ணல, இனிஷியலாக அந்த லஞ்சுக்கு மட்டும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணோம். அண்ட் ஒன்ஸ் மார்னிங் அண்ட் நைட் அப்படின்றத செய்ய ஆரம்பிச்சதுமே இந்த மெஸ் மாதிரி சின்ன சின்ன வீட்டில் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ ரொம்ப ரொம்ப ஏழ்மையான வீட்டில் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த டிஃபனும் டின்னரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்கவங்கள்கிட்ட கொடுத்தோம், ஹோட்டலில் கமர்ஷியலாக கொடுக்காம. ஸோ அதனால் இந்த பக்கமும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தது, ப்ளஸ் வந்துட்டு அவங்க செஞ்சு கொடுக்குற அந்த நல்ல சாப்பாட்டில் அந்த நீடி பீப்புளுக்கும் ஃபுட்டும் போய் சேருது. ஸோ அதனால் எங்களால் மேக்ஸிமம் எந்தெந்த வகையில் வந்துட்டு நீடி பீப்புளுக்கு உதவ முடியுமோ பண்ணோம். ஸோ அதனால் ஃபுட்டுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்லாம் இருக்கும், பட் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பல்கான ஆர்டர்ஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இதுவுமே வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல கான்ட்ரிபியூஷன். ஆஸ் வெல் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் அப்பப்போ வந்து வேலை செய்வாங்க, அதாவது எதாவது நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொட்டலம் கட்டி கொடுக்குறது,
அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒரு 20 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீடி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, அதில் எந்த தப்புமே கிடையாது. பிகாஸ் நம்மளாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் வந்துருது, சாப்பாடு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றோம். பட் ஸ்டில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால தான் திருப்பி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், நீடி பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எப்பயுமே பண்ணிட்டே இருங்க. ஃப்ரெண்டு இங்கே தான் சிவன் கோயில்கிட்ட வர சொன்னார், இங்கே வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போதைக்கு இருக்கோம். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நரேஷ் அண்ட் யுவராஜ் வந்துட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க நடுவில். ஒருத்தர் பிக்கப் பண்ணாலே அவர் பேர் சுஹைல். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார் வந்து எடுத்துட்டு அந்த ஃபுட் செய்யற இடத்துல போய் நாங்க ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பி இந்த ஏரியாக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அண்ட் கார் எல்லாம் யாருது, யார் பெட்ரோல் போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாலண்டியர் டீம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே தான் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு பைசாவுமே யாருக்கிட்டையும் வாங்குறதில்ல, அவங்களோட ஓன் கார் தான் பார்த்திங்கன்னா டெய்லியுமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோட்டல்லலாம் எதுவுமே ஆர்டர் பண்ணல. கொஞ்சம் ரொம்ப நீடி ஃபேமிலியாக இருக்கவங்க தான் பார்த்திங்கனாக்கா அவங்களுமே இந்த ஃபுட்டு வந்து செஞ்சு தராங்க. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா 4 இட்லி அப்படிங்கிறது 20 ரூபா, அதாவது ஒரு இட்லி வந்துட்டு 5 ரூபா அப்படின்றப்போ இது நார்மல் ப்ரைஸ் தான். அண்ட் இதில் அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் ஒன்றும் கிடச்சிட போகிறதில்லை, கிடைச்சாலுமே பெரிய ப்ராஃபிட்டாக கிடைச்சாலும் சந்தோஷம்தான். ஏன்னா அவங்களும் ரொம்ப இல்லாதப்பட்ட ஃபேமிலி தான். அதனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1 டே பிஃபோராகவே நாங்கள் ஆர்டர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் நமக்கு ரெண்டு வகையில் ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். ஃபுட்டு செய்கிறவங்களும் கொஞ்சம் நீடியாக இருக்கவங்க, ப்ளஸ் ஃபுட்டு யாருக்கு போய் சேருதோ அவங்களும் வந்து நீடி பீப்புள். ஆ இருக்கட்டுங்க, அடிச்சுக்கிட்டீங்களா? ஆமாம் அடிச்சுக்கிட்டு லைட்டா. அப்பா ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வள்ளுவர் சிலை. ஸோ இந்த இடத்துல அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றத பாருங்கள். வண்டி வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப கூட்டம் டக்குன்னு சேர்ந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெய்லியுமே இவங்க கொடுக்குற இடம். மட்டும் வாங்க, எல்லாருமே சாப்பிடணும், ரெண்டு தடவை வராதீங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி, அதனால் 250 வரை நிறுத்திட்டோம், 300 இல்லை. ஸோ இன்னும் ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் வரணும், வந்தவொடனே ஃபுட்டெல்லாம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண கிளம்பிடலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் கான்ட்ரிபியூஷனோட டே 2. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நடந்துருச்சு, 300 ஃபுட் பேக்கெட் ஆர்டர் பண்ணோம், பட் 200 தான் வந்திருக்கு. 12th of June வந்துட்டு அரௌண்ட் 3:30 செம்ம மழை, அந்த ரீசனால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபுட் பேக்கெட் வந்து அந்த வீட்டில் செஞ்சாங்க இல்லையா, அவங்களதே செஞ்சது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சேன். பிகாஸ் அவங்களது கூரை வீடு, ஸோ அதனால் தண்ணியெலாம் விழுந்து டேமேஜ் ஆகிருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த வேஸ்ட்டான 30 ஃபுட் பேக்கெட்ஸுக்கு நீங்கள் எந்த பைசாவும் கொடுக்க வேண்டாம், இன்றைக்கி 200 மட்டும் எடுத்துகிட்டு போங்க, பட் நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதை நாங்கள் சேர்த்து வந்துட்டு நாளைக்கு பேக்கேஜில் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னோம். ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாங்க, நல்ல விஷயம். தேங்க்யூ.
நாங்கள் ஆக்சுவலி 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண ஆரம்பிச்சிடும் ஈவன் பிஃபோர் 7. ஸோ அந்த கோட்டை மாரியம்மன் கோயில் அப்புறம் வள்ளுவர் சிலை அந்த ரெண்டு இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஃபுட்டு 80% காலி ஆகிடும். ரிமைனிங் 20% இங்கே ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஃபுட்டு வந்து முடிஞ்சிடும். ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாரோ ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம் தான், பிகாஸ் இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் வந்துட்டு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதனால் நிறையா மக்கள் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பசியாக இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி நாங்கள் 6:30 பார்த்திங்கனாக்கா கிளம்பிட்டு கோட்டை மாரியம்மன் கோயில் அப்புறமேட்டு அந்த வள்ளுவர் சிலை அப்புறம் இந்த ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் இது மூணு இடம் தான். ஃபுட்டு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு டப்புன்னு முடிஞ்சிடும். இப்போ மீதி ஆல்மோஸ்ட் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 80 ஃபுட் பேக்கெட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது எல்லாமே டோட்டலாக இந்த இடத்துலேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பின்னாடி போங்க, தள்ளி நில்லுங்க, பின்னாடி போங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4 நம்ம கான்ட்ரிபியூஷனோட கடைசி நாள். 400 ஃபுட் பேக்கெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லா ஃபுட் பேக்கெட்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக போயிட்டு அந்த ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாம் டெலிவரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:45 or 7 மேக்ஸிமம் இன்றைக்கி சீக்கிரமாகவே டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிடலான் இருக்கோம். பிகாஸ் 400 வந்துட்டு இன்கேஸ் சாப்பாடு மீந்து போச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். பட் கண்டிப்பாக தீந்துடும், அது எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு ப்ரிகாஷன். இவர் திரு ஒரு வெற்றிவேல் இவரெல்லாம் அன்பு சிலியன் எப்படி இப்படியா யா மொழி அந்த திருப்புங்க 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 இப்படி கண்டிப்பா வந்து கைடன்ஸ் கொடுப்போம். நரேஷ் நான் இப்போது 17 டேஸாக கொடுத்துட்ருக்கோம். பட் 17 டேஸாக அந்த ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு மார்னிங் அண்ட் கொடுத்தோம், அப்புறம் ஆஃப்டர்நூன், இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளை கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நீடி பர்சன்ஸ் நிறையா இருக்காங்க.
இந்த மாதிரி கொரோனா லாக்டவுன் டைமில் நம்ம மாதிரி நம்ம கொஞ்சம் வெல்த்ரூவாக இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்களும் கொஞ்சம் வயிறார சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, எத்தனை பேரோட ஆரம்பிச்சிங்க, இப்போ எவ்வளோ டீம் இருக்குது உங்களுக்கு? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணோம். டெமோக்ராட்டிக் லா ஃபவுண்டேஷன் கிளப்போட ஜாயின் மிங்கில் ஆகி இப்போ அரௌண்ட் 20 to 25 பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதில் வீக்கெண்ட் வேண்டர்ஸ் நம்ம சுகு, பிரவீன், அப்புறம் யுவராஜ் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இருந்தும் நிறையா பேர் இருந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பீப்புள்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மக்கள் சர்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. மதியம் வந்து நிறைய பேர் இப்போ ஓரளவுக்கு தன்னார்வர்கள் வந்து ஒவ்வொரு சார்பாக பண்ணுறாங்க. மதியம் நைட்டு அவங்க நம்ம கேட்குறப்ப இந்த பீப்புள்ஸ்கிட்ட நைட்டு யாரும் எங்களுக்கு தரதில்லை, மார்னிங்கும் தரதில்லைன்னாங்க. சரி, நம்ம அரௌண்டு நம்மளுக்கு தேவை ஒருவேளை ஃபுட்டாவது நம்ம சார்பாக போய் சேரணுன்றது தான் நம்மளோட இலக்காக இருந்துச்சு. பசி இல்லாமல் எல்லோரும் தூங்கணும், அதுதான் நம்மளோட ஒரு மெயின் குறிக்கோள். அது முடிஞ்சப்பில் நம்மளோட மக்களோட ஆதரவும் சேலம் அரௌண்ட் சேலம் மட்டும் இல்லாமல் ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்து கூட நம்மளுக்கு கால்ஸு சப்போர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்கள நம்ம இந்த டைமில் வந்து டெமோக்ராட்டிக் லா ஃபவுண்டேஷன் சார்பாக தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு டெய்லியுமே பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் ஃபுட்டு கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் இவங்க டெய்லி பேசிஸில் பண்ணுறாங்க. 17 days வந்துட்டு டெய்லி 200 packets இல்லை 300 packets கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்யணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் கைட் பண்ணுறோம். தேங்க்யூ.